திருச்சி திருவெரும்பூர் அருகே குண்டூரைச் சேர்ந்தவர் காயத்ரி. இவர் சூரியூர் கிராமத்தில் கிராம நிர்வாக உதவியாளராக சமீபத்தில் வேலைக்கு சேர்ந்தார். அந்த வேலை தங்களால் தான் கிடைத்தது, எனவே 7 லட்சம் ரூபாய் தரும்படி திருவெரும்பூர் ஒன்றிய கவுன்சிலரும் திமுக மாவட்ட துணை செயலாளருமான பாலமுருகன் மிரட்டும் துணியில் காயத்ரியிடம் பணம் கேட்கும் ஆடியோ வெளியாகியுள்ளது. கல்வி அமைச்சர் மகேஷ் பெயரை பயன்படுத்தி வெளியான ஆடியோ திருச்சி திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கரெக்டா எல்லாருக்கும் அனுப்ப வேண்டியவங்க எல்லாருக்கும் அனுப்பிட்டு ரிசைன் பண்ணுவாங்க. உண்மையிலே எனக்கு பணம் கேட்டாங்க, நல்லா தானே கேட்டாரு. உங்களை விட்டுருவாங்களா? பரவாயில்ல, என்ன வேணா பண்ணட்டும். நான் அப்ப பேசுறீங்க, வேலையில எல்லாம் இருக்க போறது இல்லைங்க. ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா, நீங்க இது மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு தான் இப்ப உங்கள்ட்ட விஷயத்த நான் பேசுறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எனக்கு தான் பிரச்சனை. புரியுதுங்களா? உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, நீங்க விட்டுட்டு போயிருவீங்க. நான் உங்களை பொறுத்தவரைக்கும் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன், வேலை வேணும்னா ஒரு 2 ரூபாய் கொடுங்க, 2 ரூபாயை கொடுத்துட்டு வேலை ஜாயின் பண்ணுங்க. வேலை வேணும்னா அதை விட்டுட்டு போயிருங்க, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நான் உங்களை அங்க பாக்குறேன், இங்க பாக்குறேன். நான் எங்க சுத்தினாலும் ஃபர்ஸ்ட் நான் தான் வருவேன். நீங்க கங்காவோ ஊரெல்லாம் அவங்க, நீங்க கங்காவோ வேற கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கங்கா என்ன தெரியுமா சொல்லுவாரு, அந்த பொண்ணை நான் நேர்ல பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாரு. புரியுதா?